வணக்கம். நான் சித்தன் முருகேசன். தியானம், யோகம், குண்டலி, ராஜயோகம், சச்சக்கரங்கள், முக்தி, நிறைய சப்ஜெக்டில் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஒரு காலத்தில் வந்து இதே வேலையாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். என்னுடைய அனுபவத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்கள் உணர்வுகள் தான் அடிப்படை. இந்த பிராணயாமம், ஆசனம் இதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. உங்களுடைய உணர்வுகள் அதற்குரிய திசையை பெறும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் மூச்சு மாறும். அதற்கேற்றால் போல் உடல் தன்னை அமைச்சிக்கணும். இதெல்லாம் என்னுடைய தீரியை சொல்லியிருக்கேன். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். மற்ற நிலைமை என்ன நமக்கு தெரியாது. என்னுடைய தீரி வந்து என்னடானா, மனுஷனுக்கு பிரச்சனை வரணும். அந்த பிரச்சனை உடல், மனம், புத்தி இதையெல்லாம் உபயோகித்து முயற்சித்தாலும் அது வந்து தீராத பிரச்சனையாக இருக்கணும். அங்கே வந்து அவருடைய சர்வைவலே வந்து பிரச்சனைக்குரியதாக ஆகிவிட வேண்டும். அப்போ வந்து இன்னொரு டைமென்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது. அங்கே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்க நம்பலை அது வந்து உங்கள் விருப்பம். எனக்கு வந்து ஒரு வீக் பாயிண்ட் உண்டு. அது என்னடானா, யாராவது என் அனுபவத்தில் நான் பட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஆரம்பித்தா உடனே நான் வந்து அலர்ட் ஆகி அவங்க சொல்கிறத வந்து உள்வாங்க ஆரம்பிச்சிருவேன். இது இந்த கேட்டகரியில் வந்து நான் படித்த புத்தகங்கள் அதுவும் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப குறைவு தான். இப்போ நான் சொல்ல போகிற மேட்ரு வந்து ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்கலாம். 2-3 வருஷத்துக்கு முன்னே வந்து நான் படித்தாச்சு. அதில் அந்த புஸ்தகம் வந்து அப்படியே தொட்டா பொடி பொடியாக உதுந்துடும். அது நிலைமை. அதை பக்கத்தில் வச்சு டைப் கூட பண்ண முடியாது. இதில் வந்து அந்த லாங்குவேஜ் வேறு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதை வந்து உட்காந்துக்கிட்டு காப்பி பண்ணேன். நான் இந்த அளவுக்கு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னடானா, நான் சொன்னேன் அந்த வீக் பாயிண்ட் தான் என்ன அனுபவம். அந்த நூலாசிரியர் நூல்னால் வந்து சின்ன நூல் தான். மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிதும்பாங்க பாருங்க அந்த கேட்டகரி. அவர் வந்து படிப்பு அடிக்கடி சொல்கிறார், என் அனுபவத்தில் பட் ஐ லைக் இட். மேலும் அதில் வந்து ஒரு 2 மேட்ரு. ஒன்று வந்து இந்த தேவர்களை பற்றி சொல்கிறார். மனிதர்கள் மனதில் கெட்டுப்போன எண்ணங்கள் வரும்போது அங்கே வந்து தேவர்கள் என்ன பாடுபடுகிறார்கள் அப்படின்னு ஒரு பேரால சொல்கிறார். ஐ லைக் இட், ஏன்னா ஐ ஃபீல் இட்டு. இப்போ நம்ம ஜனங்க எப்படி வந்து ஒரு கடவுளின் துணைக்காக ஏங்குறாங்களோ, அதே போல் தேவர்கள் தங்கள் துணையை நாடக்கூடிய மனிதர்களுக்காக இயங்குறாங்க. இப்போது இந்த ஏக்கம் அப்படிங்கிறது வந்து என்னடானா, ஒரு சில் பீர் சாப்பிடும்போது அது ஃப்ரெண்டு இருந்தால் நல்லாயிருக்குமே, அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் தி செகண்ட் போக மாதிரி, அந்த மாதிரி தான் நம்ம ஆளுங்க வந்து இந்த தேவர்களை நினைக்கிறது. தேவர்கள்னால் வந்து ஜாதி இல்லைங்கோ, நான் சொன்னது வானவர் அப்படின்னு சொல்லுவோம்.
புரிதலுக்காக தேவர்கள் உண்மையான ஏக்கத்தோடு அந்த தேவர்களை எண்ணுபவர்கள், அவர்கள் உதவியை நாடுபவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதே நேரத்தில் வந்து எல்லா பற்றியும் ஊருகிற பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சிடணும். அதே போல் ஹைவேல இருக்கிற எல்லா லேண்டும் ஆட்டையை போட்டணும், போட்டு கோடிகள் சம்பாதிச்சிடணும். இப்படித்தான் போயிட்டுருக்கான். இவர்களுடைய அந்த எண்ணங்கள் அது வந்து தேவர்களை படாத பாடுபடுத்துது. அவங்க வந்து அதிலிருந்து தங்களை காப்பாற்றிக்கொள்ள மனிதர்களில் சிலரை, அதாவது வந்து ஓரளவுக்கு அச்சம் வந்து இந்த பேராசை இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு எப்படியாச்சும் அவனை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தவிப்பானோம். ஐ லைக் இட், ஐ ஃபீல் இட், அதை நான் வந்து உணர்ந்திருக்கேன். அது ஒரு பக்கம். இப்போ அடுத்தது வந்து இன்னொரு மேட்டர், அதாவது வந்து இந்த நூலின் உள்ளடக்கம், அதில் அவர் சொல்லக்கூடிய செய்முறைகள், இதை பற்றி நான் வந்து இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக போடுறேன். இது வந்து சும்மா முன்னோட்டம் டீசர் மாதிரி. நான் ஏன் அந்த நூலாசிரியரின் கருத்துக்களை ஏற்றுக்கிறேன், ப்ளஸ் நான் ஏன் அதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உட்காந்து காப்பி பண்ணேன். இவங்களும் ஐஹேட் காப்பீடு கொஞ்சம் கொஞ்சம் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து டிங்கரிங் பண்ணிக்கிட்டே தான் வந்தேன். ஆனாலும் அதை வந்து படித்தா ஒன்றுமே புரியாது. இந்த சப்ஜெக்டில் ஆர்வம் இருப்பவர்கள், ஓரளவுக்கு அறிமுகம் இருப்பவர்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து இன்னொரு முறை மறுபடியும் வந்து ரீரைட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தந்தால் ஏதாவது உபயோகம் இருக்கும். நான் அதை, அதாவது அந்த நூலில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய முறைகளை நான் நம்புகிறேன். அதுக்கு காரணம் என்னடானா, அவர் வந்து ஒரு ரொட்டீனாக வந்து எல்லாரும் வந்து மூலாதாரத்தில் குண்டலி சக்தி உறக்க நிலையில் இருக்கு, அது சடார்னு இருந்திருக்க இப்படிதான் போயிட்டுருக்காங்க. அவர் வந்து இன்னொரு விஷயத்த சொல்கிறார், அதாவது வந்து இந்த சீன முறையில் சொல்கிறாங்க பாருங்க, நீங்கானது அப்படி, அது ஒன்று பிடிச்சிருந்தது. அதில் அவர் வந்து சொல்லிக்கிட்டு வர்றாரு எல்லாம், அதாவது வந்து மூலாதாரத்தில் இருந்து ஆக்னாவில் உங்கள் நினைவை நிலைநிறுத்தி அங்கிருந்தே கேட்க வேண்டும், அங்கிருந்தே பார்க்க வேண்டும், அப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறார். இன்னும் ப்ராசஸ் இருக்காரு. அதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் உச்சிக்கு மேல் ஏதோ சம் அளவு சொல்கிறார், அதுக்கு மேலே வந்து இல்லை நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, அதாவது அண்டை வழியும் அகன்ற பாத்திரம் தகுதும் அது இருக்குது, அதை வந்து ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் இந்த மண்டை ஓட்டுக்கு சற்று உள்ளே ஏதோ ஒரு ஜலம் இருக்குது, அந்த ஜலத்தில் வந்து அசைவுகள் ஏற்படும், இதெல்லாம் சொல்கிறார். அதேபோல் உங்கள் உச்சியிலிருந்து காற்று அது ஏதோ வரம்புரி மாறி போகணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயங்கள், அதாவது வந்து தலைக்குள்ள அந்த சலசலப்பு, நீரின் சலசலப்பு, அதேபோல் உச்சிக்கு மேல் அந்த வரம்புரி வடிவில் காற்று, அதை வந்து நான் உணர்ந்திருக்கேன். வந்து
அதனால்தான் அந்த சிறு நூலை ஒரு முறை காப்பி பண்ணேன், இன்னொரு முறை ரீரைட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு விளக்க படம் ஒன்று கொடுத்துருக்கேன், அது வந்து புதுசாக தான் வரைய வைக்கணும் போல். ஏன்னா வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. ஃபேஸ்புக்கில் வந்து சும்மா ஷேர் பண்ணேன், மக்களுடைய ஆர்வத்தை தூண்ட பார்ப்போம். நன்றி, வணக்கம். சிக்கல்களிலிருந்து